ஹாய், என்னோட பேர் மேகனா. நான் பெங்களூர்ல கன்னட திரைப்பட உலகத்துல நடிகையா இருக்கேன். ஜெனரல் லைஃப் ஸ்டைல பத்தியோ உடல் ஆரோக்கியத்தை பத்தியோ நாம இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு நடிகையா இருக்கிறதுனால நான் அதிகமா அக்கறை எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும்ன்றதுதான். படத்துல பாக்கும் போது நாங்க 5 கிலோ அதிகமா தெரிவோம்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க எப்பவும் ஒளியா தான் இருக்கணும். இதுக்காக திரைப்படத்துறையில இருக்கவங்களோ இல்ல மத்த துறையில இருக்கவங்களோ ஸ்லிம்மா இருக்கணும்ன்றதுக்காக டயட் அது இதுன்னு சொல்லி உடல் நலத்தை கெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நாம இத பத்தி கௌரி கிட்ட பேச போறோம். இவங்க உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தின் நிபுணரா இருக்காங்க. 20 வருஷ அனுபவம் இவங்க கிட்ட இருக்கு. நாம எப்படி எதையும் தியாகம் பண்ணாமலேயே உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கிற வழிய இன்னைக்கு நாம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆமா மேக்னா, நீங்க சொன்னது சரிதான். நம்ம உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்தும் குறையக்கூடாது, அதே நேரத்துல நம்ம ஸ்லிம்மாவும் இருக்கணும். இதுக்காக நம்ம உணவை கட்டுப்படுத்தவும் கூடாது, சாப்பாட்டை குறைக்கவும் கூடாது. இதனால ஒரு சில ஊட்டச்சத்து மட்டும் இல்ல, நிறைய ஊட்டச்சத்துக்கள் குறையும். அதனால சாப்பாட்டை குறைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அப்புறம் இதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா இருக்க முடியாது இல்லையா? சொல்ல போனா ஒரு சில மாசத்துக்கு, அப்படி இல்லைனா ஒரு வருஷத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி இருக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப குண்டாயிடும், ஒல்லியா இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. நீங்க ரெடியூஸ் பண்ண எடைய விட ஜாஸ்தி ஆயிடுவீங்க. அதனால டயட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. சரிசமமான ஊட்டச்சத்துக்கு நம்ம வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. முக்கியமா அது உடம்ப நல்லா தான் வச்சுக்கும். நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். தண்ணி, ஜூஸ், காய்கறிங்க, தயிர், மோர், இளநீ, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கொழுப்பு சத்து உள்ள சாப்பாட்டை நம்ம சாப்பிடுற மாதிரி வயிறும் நரம்பும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். கொழுப்பு சத்து அதிகமா உள்ள இனிப்பு வகைகளை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி சரிசமமான உணவை நம்ம சாப்பிடணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி எழுந்தோம்னா மன அழுத்தம் குறையும். கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவு பக்கம் நம்ம மனசு போகவே போகாது. சாப்பாட்டுல இந்த கட்டுப்பாடு இருந்தா போதும், உங்க உடம்பு நல்லா ஸ்லிம்மா ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சாப்பாட்டை குறைக்கிறத விட இது ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. உடல் ஆரோக்கிய சம்பந்தமா இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். அது யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. இவ்வளவு தூரம் நீங்க இங்க வந்து பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. இந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப பேருக்கு நிறைய உதவும், நிறைய சந்தேகங்களையும் தீர்க்கும். அதனால உங்க விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இந்த அருமையான வீடியோவெல்லாம் போடுறதுக்கு எம்திலுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். நாம கேட்க முடியாத பல கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சி பதில் சொல்லுது. நீங்க வெப்சைட்க்கு போனீங்கன்னா மத்த வீடியோஸ் எல்லாம் பாக்கலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தலைப்புல இருக்கும். தேங்க்யூ.